என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ஒரு பதிவு போட்டிருந்தேன். நம்ம ஹிந்தி கற்றுக்கணும், மனமும் வந்து கற்றுக்கணும், எதனால் அதை கற்றுக்கணும் என்பதை பற்றிய சில விவரங்களும் சொல்லியிருந்தேன். நாமளும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இந்த இஷ்யூ நம்ம அணுகணும்னு போட்டிருந்தேன். எனக்கு சில பேர் இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, எப்படி கற்றுக்கணும் சார் ஹிந்தியை, எதனால் கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், யார் சொல்லிக் கொடுப்பாங்க என்றெல்லாம் ஒரு பதிவு வந்துருந்தது, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன். சி, முதல் முதல்ல நம்ம ஒரு கேள்வியை மனசில் கேட்டுக்கிட்டு நம்மாகவே மனசார அதுக்கு பதில் சொல்லிக்கணும். நான் ஹிந்தி கற்றுக்கணுமா வேண்டாமா? நான் வேண்டான்னு சொல்லும் பொழுது யாராவது கற்றுக்கோன்னு சொன்னால் அதுதான் திணிப்பு, அதுதான் பிரச்சனையே. இப்போ நேற்று ப்ரோக்ராமில் நான் சொல்லியிருந்தேன், பல துறையில் இருக்கவங்க அவசியமாக ஒரு புதிய மொழியை கற்றுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது கற்றுக்கிறாங்க. தமிழில் நடிச்சிட்ருக்கவங்க தெலுங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, தெலுங்கு கற்றுக்கிறாங்க. மலையாளத்தில் ஒரு படம் புக் ஆகுதா, மலையாளம் கற்றுக்கிறாங்க. பாலிவுட்டுக்கு போனோமா, ஹிந்தி கற்றுக்கிறாங்க. அதனால் அவங்கவங்க மனசில் கற்றுக்கணும் என்ற கன்விக்ஷன் வந்தால் அதுக்கப்புறம் ஈஸி. ஒரு கசப்பான மருந்தை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா சாப்பிடுவோம். மருந்தே சாப்பிடவானா மாட்டேன் அப்படின்னா இனிப்பான மருந்து கூட அவர் சாப்பிட மாட்டார். ஓகேவா? ரைட். இப்போது எதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும் என்று நீங்களே ஒரு லிஸ்ட் போடுங்க. ரெண்டு கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கணும். Why is it important for me? What will it do for me? அதாவது ஹிந்தி கற்றுக்கிறது ஏன் எனக்கு முக்கியம், அதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீங்கள் மனதார பதிலில் நீங்கள் எழுதிக்கணும். ஆக்சுவலி வி ஆர் டூயிங் எ மார்க்கெட்டிங் ஆஃப் தி கான்செப்ட் அவர்செல்ஸ். மார்க்கெட்டிங்னா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி பல நேரங்கள் நம்மளையே இந்த கேள்வி கேட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேப்டாப் வாங்கணும், இல்லை ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஏன் வாங்கணுன்றதுக்காக உண்டான காரணங்களை நம்ம பல முறை யோசனை பண்ணி அதை ஒரு முடிவு செஞ்சுருவோம். அப்புறம் யார் சொன்னாலும் நம்ம வாங்காமல் இருக்க மாட்டோம், வாங்கிடுவோம். அதே போன்று தான் இது கூட. ஸோ யூ ஷுட் பி கன்வின்ஸ்ட் கம்ப்ளீட்லி, எஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் ஹிந்தி. அந்த முடிவு எடுத்தால் ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், ஏன் கற்றுக்கணும்னுட்டு. இந்திய அளவில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 57% மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க. இதுதான் புள்ளி ஓரம் சொல்லுது, 2011 சென்சஸ் பிரகாரம் 57.09. அதுக்கு அடுத்தது எது வருதுன்னா இங்கிலீஷ் 10.67%, அதுக்கப்புறம் பெங்காலி 8.85%, அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வருது. தமிழ் அப்படின்னு பார்த்தீங்களான்னா 6.36% மக்கள் தமிழ் பேசுகிறாங்க. ஆக அகில இந்திய லெவலில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 60% ஹிந்தி பேசுகிற நாட்டில் நம்ம குடியிருக்கிறோம். அப்போது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு விழாக்கு போகிறோம், அங்கே 10 பேரில் 6 பேர் ஒரு பர்டிகுலர் மொழியை பேசுகிறாங்க, அவங்களோட கலந்து நம்ம பேசணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு ஹேட்ரட் இருக்கக்கூடாது, ஒரு வெறுப்பு இருக்கக்கூடாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவை பொறுத்தவரை உள்ள ஹையஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் பார்த்திங்களா ஹிந்தி தான், 60%. ஆங்கிலம் கூட 10% தான். அதனால தான் நான் சொன்னேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கோச்சிங் சென்டர்லாம் ஹிந்தியில் சொல்லி கொடுக்குறாங்க. காரணம் என்ன, ஆங்கிலம் 10% தான் இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது நிதர்சனமான உண்மை. அதனால தான் அந்த மொழியில் கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம தமிழில் சொல்லிக் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ் எடுக்கிறேன், இல்லை சட்டம் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழில் சொல்லிக் கொடுக்குறேன் நான் ஆக்சுவலி. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் ஹையஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன் இண்டியா இஸ் ஹிந்தி. சரி, உலக அளவில் நான் பார்க்குறேன்,
உலக அளவில் பார்த்தோம்னா இங்கிலீஷ் தி ஹையஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ். எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னா 113 கோடி மக்கள் இங்கிலீஷ் பேசுகிறாங்களாம். ரேங்க் நம்பர் 2 வருது மாண்டரின் சைனீஸ், 111 கோடி. ஸோ ரேங்க் நம்பர் 1 இங்கிலீஷ், ரேங்க் நம்பர் 2 மாண்டரின் சைனீஸ். நம்ப மாட்டீங்க, ரேங்க் நம்பர் 3 எந்த லாங்குவேஜ் தெரியுமா? ஹிந்தி. 62 கோடி மக்கள் ஹிந்தியை பேசுகிறாங்க, 62 கோடி மக்கள். அதுக்கப்புறம் வருது ஸ்பானிஷ். அப்போது உலக அளவில் நீங்கள் வியாபாரம் பண்ணணும், உலக அளவில் நீங்கள் வந்து வேலை செய்யணும்னா இந்த 4 லாங்குவேஜில் கண்டிப்பாக இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஆர் மாண்டரின் ஆர் ஸ்பானிஷ். இன்னைக்கு பல பன்னாட்டு பல்கலைக்கழகங்களை போகக்கூடிய மாணவர்கள் ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க. அமெரிக்கா கேனடாலாம் போனால் ஸ்பானிஷ் கற்றுக்குறாங்க. ஸோ ரெண்டாவது காரணம், உலக அளவில் கூட அதிகமாக பேசக்கூடிய ஒரு மொழி என்றால் அது ஹிந்தி. இது ரெண்டு காரணம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு ஒரு ஏற்பு வந்துடும் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி, எப்படி கற்றுக்கலாம் என்ற ஒரு கேள்வி வருது. இதை சொல்லுவாங்க லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. LSRW சொல்லுவாங்க, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இதுதான் இந்த 4 ரூட்டு தான் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல. இதை நம்ம இயற்கையாகவே பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா முதல் ஒரு 1.5 வயசு கிட்டத்தட்ட அது பேசாது. லிசனிங், லிசனிங் எல்லாம் கேட்டுக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு பேச ஆரம்பிச்சிடும், அப்பா, அத்தை, தாத்தா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா அந்த 2 வருஷம் தன்னை சுற்றி என்ன லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்களோ அதை அப்படியே உள்ளே வாங்கிட்டுன்னு அர்த்தம். ஒரு டேப் ரிகார்டர் ஆகட்டும், ஒரு டேப் ரிகார்டர் எப்படி கம்ப்ளீட்டாக பதிவு பண்ணி ப்ளே பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணுதோ அதுதான் அந்த லிசனிங். எனவே நீங்கள் என்ன செய்யணும், தினமும் ஹிந்தி நீங்கள் காதில் கேட்கணும். ஹிந்தி சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், திரைப்படங்களை பார்க்கலாம். ஹிந்தி பேசுகிறவங்களோட நம்ம பழகலாம், லிசனிங். ஸோ த மோர் யூ லிசன் த மோர் யூ வில் பிகம் ஃபெமிலியர். இரண்டாவது, அந்த குழந்தை என்ன பண்ணு சொன்னேன், திடீர்னு பேச ஆரம்பிச்சு பாருங்கள். ஸோ ஸ்பீக்கிங், அடிக்கடி நீங்கள் ஹிந்தியை கேட்க ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு வாயில் வந்துடும். அச்சா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, மத்லப் அப்படின்னு, லெக்கின் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. இத்தனை நாள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, உங்களையும் அறியாமையே நீங்கள் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருங்க. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங். அடுத்தது ரீடிங். ஒன்றும் கேட்டிங்களன்னா ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் ரொம்ப குறைவு, தமிழ் ஆல்ஃபபெட்ஸ் தான் அதிகம். உயிரெழுத்து, உயிர் மைய எழுத்துலாம் பார்த்தீங்களாண்ணா, ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் ஆர் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகள் 1ஆம் கிளாஸோ 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க படித்த புக்கையே எடுத்துகிட்டு ஆல்ஃபபெட்ஸ் ஆரம்பிங்க. ஃபஸ்ட் ஃபெமிலியர் யுவர் செல் வித் ஆல்ஃபபெட்ஸ். அதில் கானா 4 உச்சரிப்பு, சானா 4 உச்சரிப்பு, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் 4 விதமான உச்சரிப்பு இருக்கும். அதை நீங்கள் படிக்கலாம், படிப்பது. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், கடைசியில் ரைட்டிங். அந்த 1ஆம் கிளாஸ் புக்கே 2ஆம் கிளாஸ் புக்கே எடுத்து அந்த புத்தகத்தில் அவங்க குழந்தை எழுதின புத்தகத்திலே நீங்கள் மேலே எழுதி பாருங்கள், கா 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 கா. ஸோ எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் ரீடிங் வந்தாச்சா, நேராக வெளியில் போகிறீங்களா, ஹிந்தியில் ஒரு போர்டு இருக்கா, படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஹிந்தியில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்கான்னு ஹெட்லைன் படிக்க ஆரம்பிங்க, யூ வில் பிகம் ஃபெமிலியர். இப்படி தான் நம்ம தாய்மொழியை கற்றுக்கிட்டோம், ஓகேவா? ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். எந்த இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கலாம்? மின்னல் எல்லாம் ஒரு ஆசிரியர் நேரடியாக வராமல் நம்மளால் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. ஆனால் இன்று எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நான் ரொம்ப சீரியஸாக இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன். கடந்த 6 மாதங்களாக 8 மாதங்களாக நானும் எனது மனைவியும் ரொம்ப சீரியஸாக ஹிந்தி கற்றுக்கிறோம். அதுக்கு நாங்கள் போகிற வழிமுறை என்னென்னா, யூடியூப்பில் இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன்,
திருநெல்வேலியிலேருந்து சுந்தர் என்ற ஒருத்தர் ஹிந்தி கற்றுக் கொடுக்க ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. நமக்கு புரிகிற மாதிரி கான்வர்சேஷனல் ஹிந்தி. அது மட்டும் இல்லை, அவராட்டுமே நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலான்னா, கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்க லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலான்னா, அவருடைய முதல் 30 வீடியோ பாருங்கள். அதுக்கு அடுத்த 30 வீடியோ, அந்த 60 வீடியோவில் ஆக்ஷன் வேர்ட்ஸில் ஆரம்பித்து கான்வர்சேஷன் ஹிந்தி கொண்டாந்துட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, கதை மூலமாக ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாரு, ரைட். அப்புறம் ஒரு மருந்து கடைக்கு போகிறீங்க, எப்படி என்னென்னலாம் தேவையாக இருக்கும், ஒரு பஸ்ஸில் ஏறுறீங்க, ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் அதை நீங்கள் கேட்டிங்களான்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஹிந்தி கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்துடும். ஒரு வருஷம் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மேனரில் நம்ம போகணும், போனால் தான் கற்றுக்க முடியும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே கற்றுக்க முடியும். அதுதான் முதல்லயே நான் ஆரம்பித்தேன், வாய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, வாட் வில் இட் டூ ஃபார் மீ, எதனால் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எனக்கு முக்கியம், இதனால் எனக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த ரெண்டும் மனசில் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் நான் சொன்ன ஸ்டெப்ஸை பாருங்கள், அதில் பாருங்கள். தினம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், பல நேரங்களில் நம்ம சமையல் பண்ணிகிட்ருப்போம், அப்போ அதை ஆன் பண்ணிடலாம். இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்தாச்சு, எல்லார் வீட்லேயும் ஒரு இன்டர்நெட் இருக்குது, இல்லை உங்களோட டேட்டா ஃபோனுடைய டேட்டாவே கிடைக்கும். ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க, ஒரு இயரிங் ஃபோன் இயர்ஃபோன் வாங்கி போட்டிங்களான்னா கிடைக்க நேரம் இல்லைனா நீங்கள் கற்றுக்கலாம். ஆர்வம் தான் முக்கியம், அந்த ஆர்வம் இருந்தானே ரெஸ்ட் ஆஃப் இட் இஸ் வெரி வெரி ஈஸி, ஓகேவா, ரைட். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அடுத்த 2-3 ஆண்டுகளில் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, புதிய தேசிய கல்விக் கொள்கை வரும்பொழுது ஒரு 3வது லாங்குவேஜ் எடுத்துக்காங்க. நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்டு தமிழ் எடுத்துக்கலாம், குஜராத்தி எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம், ஏதான ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், இல்லை ஏதான ஒரு இந்திய லாங்குவேஜ் எடுத்துக்கலான்னா, என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் பெரும்பான்மையான குழந்தைகள் இந்தியை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாடா நான் ஏற்கனவே சொன்ன அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு மொழியினத்தினர பெற்றோர் என்ற முறையில் உங்களுக்கு அது தேவைப்படும். உங்கள் குழந்தை ஹிந்தி படிக்கும் பொழுது உங்களுக்கு அது தேவைப்படும். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் பாருங்கள், ஹிந்தி கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களான்னா இந்த வழியில் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டடி குரூப் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களா, உங்களுக்குள்ளே ஹிந்தியில் பேச ஆரம்பிங்க. சின்ன சின்ன சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஹிந்தி பேசுகிறவங்களோட நீங்கள் போய் பேசி பாருங்கள். முக்கியமாக இந்த ஹிந்தி பேசும்போது தப்பு பண்ணிடுமோ என்ற ஒரு வெட்கத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். நம்ம ஒரு புதிய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கிறது. அந்த மனநிலையோடு கற்றுக்கிட்டா முடியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை எடுத்து சொல்லுங்கள். எங்களுடைய அடுத்த பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க, இதை மறந்துடாதீங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் டேர்ன் வரும்போது கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. கையை கழுவிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,